கபூர் தயாரிப்பில் எச் வினோத் இயக்கத்தில் அஜித்குமார் நடித்திருக்கும் துணிவு திரைப்படம் ஜனவரி 11 முதல் உலகமெங்கும் வெளியாக உள்ளது. பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழக சட்டசபை கூட்டம் இன்று தொடங்கியது. தமிழர் பொங்கல் திருநாள் வாழ்த்து கூறி தமிழக கவர்னர் ஆர் என் ரவி தனது உரையை தொடங்கினார். கவர்னர் உரையை புறக்கணித்து திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் முழக்கங்களை எழுப்பினர். பின்னர் அவர்கள் வெளிநடப்பு செய்தனர். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் 20 பேருக்கு 6 அடி உயர கரும்பு, 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ரூபாய் 1000 ரொக்கப்பணம் ஆகியவற்றை முதலமைச்சர் வழங்கினார். சென்னையில் முதலமைச்சர் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் உள்ள ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் தொடங்கியது. அரக்கோணம் அருகே புளியமங்கலம் என்ற இடத்தில் பெங்களூரில் இருந்து சென்னை சென்ட்ரல் செல்லும் தண்டவாளத்தில் திடீரென விரிசல் ஏற்பட்டது. தண்டவாள விரிசல் ஏற்பட்ட இடத்தில் ரயில்வே ஊழியர்கள் சீரமைப்பு செய்ததால் மறுபுறமும் ரயில்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் அந்த நேரத்தில் சென்னையிலிருந்து சென்ற பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ், டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ், சப்தகிரி எக்ஸ்பிரஸ், திருத்தணி மின்சார ரயில்கள் ஆகியவை நடுவழியில் நிறுத்தப்பட்டன. ரயில்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதி அடைந்தனர். சர்ச்சையான கருத்துக்களை பதிவிட்டு வந்த சித்த மருத்துவர் ஷர்மிகாவிடம் விளக்கம் கேட்டு இந்திய மருத்துவ இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்திய மருத்துவ ஆணையர் மற்றும் தாளாளர் கொண்ட குழு முன்பு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க சித்த மருத்துவர் ஷர்மிகாவிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட குளம்பாக்கத்தில் இருந்து இன்று மாலை சசிகலா சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். மறைமலை நகர், சிங்கப்பெருமாள் கோவில், செங்கல்பட்டு பழைய பஸ் நிலையம், திருக்கழுக்குன்றம் ஆகிய இடங்களுக்கு செல்லும் அவர் தனது ஆதரவாளர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து பேசுகிறார். திருப்பதி தேவஸ்தான இணையதளத்தில் 300 ரூபாய் கட்டண தரிசன டிக்கெட் இன்று காலை 9 மணிக்கு ஆன்லைனில் வெளியிடப்பட்டது. தினமும் 25,000 பக்தர்கள் தரிசனம் செய்யும் வகையில் வரும் 12ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 20 நாட்களுக்கான 5 லட்சம் டிக்கெட்டுகள் வெளியிடப்பட்டுள்ளன. திருவனந்தபுரம் அருகே பறவை காய்ச்சல் பரவியதால் 2000 கோழி வாத்துக்களை அழிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இறைச்சி முட்டை விற்பனைக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சீன என்ஜினியரிங் அகாடமியை சேர்ந்த முக்கிய என்ஜினியர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் 20 பேர் கடந்த 1 மாதத்துக்குள் உயிரிழந்துள்ளனர். எந்த ஒரு விஞ்ஞானியின் உயிரிழப்புக்கும் குறிப்பிட்ட காரணம் எதுவும் வெளிப்படவில்லை. 1 மாதத்துக்குள் இவ்வளவு முக்கிய பிரபலங்கள் உயிரிழந்திருப்பது சீனாவில் முதல் முறையாகும். அடிலைட் சர்வதேச டென்னிஸில் முன்னணி நட்சத்திரங்கள் ஜோகோவிச், சபலென்கா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினர்.